நிலம் திரும் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்பிளை பயன்படுத்தி ஆப்பிள் ஹல்வா செய்து காண்பித்திருந்தேன். இதில் அதன் பயன்களை அறியலாம். ஆப்பிள் மிகுந்த சத்து பொருள்களை உள்ளடக்கியதாக உள்ளது. ஒரு நடுத்தர அளவுள்ள ஆப்பிள் 95% கலோரி அளவை கொண்டது. மாவுச்சத்து 25 கிராம் உள்ளது. நார்ச்சத்து 4 கிராம் அளவும், விட்டமின் சி 14%, பொட்டாசியம் 6%, விட்டமின் கே 5%, மேலும் விட்டமின் ஏ, இ, B1, B2, B6 போன்ற விட்டமின்களும் ஆப்பிளில் உள்ளன. ஆப்பிளில் உள்ள ஃப்ளேவனாய்ட்ஸ் என்கிற வேதிப்பொருள் ஹார்ட் டிசீஸ், அதாவது இதய நோய்கள் வராமல் தடுக்கின்றது. ஆப்பிளில் உள்ள பாலிஃபீனால்ஸ் என்கிற ஃப்ளேவனாய்டு மற்றும் எப்பிகேட்டிகின் ஆனது பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் ஸ்ட்ரோக், அதாவது வாத நோய் வராமலும் தடுக்கின்றது. ஆப்பிளில் உள்ள சாலபிள் ஃபைபர், அதாவது நார்ச்சத்து ஆனது பிளட் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கிறது. ஆப்பிளில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து நல்ல வயிறு சாப்பிட்ட திருப்தியை உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு கொடுத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது. எனவே ஆப்பிள் உணவு சாப்பிடுவதற்கு முன் சாப்பிடுவதால் அதன் மூலம் அதிக உணவு சாப்பிடுதலை தவிர்க்கலாம். இதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம். ஆப்பிளில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது கேன்சர், அதாவது புற்றுநோய் உடலில் வராதவாறு பாதுகாக்கின்றது. ஆப்பிளில் உள்ள ஃப்ளேவனாய்டானது உடலுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்பட்டு ஆஸ்மா மற்றும் அலர்ஜி என்கிற ஒவ்வாமையையும் சரி செய்கிறது. ஆப்பிளில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கின்றது. ஆப்பிள் பெயின் கில்லர் மருந்துகளான நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் என்கிற வலி நீக்கும் மருந்துகளால் பாதிக்கப்படும் ஸ்டொமக், அதாவது வயிற்றுப்பகுதி, இந்த மருந்துகளால் வரும் அரிப்பை தடுத்து வயிற்றினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது. எனவே ஆப்பிளில் உள்ள பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் ஆன குளோரோஜெனிக் ஆசிட் மற்றும் கேட்டிகின் ஆனது இதற்கு உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆப்பிள் ஜூஸ் ஆனது அல்சிமஸ் டிசீஸ் என்கிற மூளை நரம்பு சம்பந்தமான நோயால் வரும் மறதி போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது. ஆப்பிள் நல்ல வெள்ளையான நல்ல பலம் உள்ள பற்களை கொடுக்கின்றது. ஆப்பிளை சுவைத்து சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரப்பு அதிகமாகி வாய்ப்பகுதி நன்கு சுத்தம் செய்யப்பட்டு பல் சொத்தையாகாமல் தடுக்கப்படுகின்றது. ஆப்பிளில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது கண்களில் கேட்ராக்ட் என்கிற கண்புரை நோய் வரவிடாமல் தடுக்கின்றது. ஆப்பிள் லிவர், அதாவது கல்லீரலை டீடாக்சிஃபை செய்கிறது, அதாவது கல்லீரலிலிருந்து நச்சு கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. நல்ல சிவப்பு நிறமுள்ள ஆப்பிளில் உள்ள ஆன்டிஆக்சிடென்டான குவாசிடின் ஆனது நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கின்றது. ஆப்பிள் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்றுப்பூசம் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வாக உள்ளது. இது போன்ற எந்த பிரச்சனை என்றாலும் ஆப்பிளை எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் ஆனது பித்தப்பையில் பித்தப்பை கற்கள் உருவாகாமல் தடுக்கின்றது. இதுவரை ஆப்பிள் பழத்தினுடைய அரிய பயன்களை அறிந்தீர்கள். எனவே நீங்கள் நலம் பெற என்றும் விரும்பும் நலம் தரும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.